ஆஸ்திரியா நாட்டில் ஆம்டட்டன் பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் 19 வயசு மதிக்கத்தக்க கெர்ஸ்டின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மயக்கத்தில் இருந்து கண்ணு முழிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்ததா சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. பக்கத்துல இருக்கிற நர்ஸ் அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதும் அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணோட டீடைல பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, தன்னுடைய பேரு கிறிஸ்டின் அப்படின்னும் தன்னுடைய அப்பா அம்மாவோட பேரு ஜோசப் மற்றும் எலிசபெத் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தான் தங்கியிருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சரியா சொல்லவே தெரியல. சந்தேகப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க போலீஸ் கிட்ட தகவல் தெரிவிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து கிறிஸ்டின் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றானா, தன்னுடைய அப்பா பேரு ஜோசப் ஃபெர்சில் அப்படின்னும் தன்னுடைய அம்மா பேரு எலிசபெத் ஃபெர்சில் அப்படின்னும் ரொம்ப நாளா நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், இப்பதான் முதல் முறையா நான் வெளியிலேயே வந்திருக்கேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றா. போலீஸுக்கு அந்த பொண்ணு சொன்ன பேர் மேலதான் ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா 24 வருஷத்துக்கு முன்னாடி ஜோசப் ஃபெர்சில் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய மகள் எலிசபெத் ஃபெர்சில் காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸால கண்டுபிடிக்கவே முடியாததுனால அந்த கேஸ அன்னைக்கு போலீஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சந்தேகப்பட்ட போலீஸ் இது அவங்களா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு கேஸ் ஃபைல திறந்து அதுல இருக்கிற அட்ரஸ கண்டுபிடிச்சு ஜோசப்போட வீட்டுக்கு போறாங்க. ஜோசப் வீட்டுல போய் விசாரிக்கும் போதுதான் போலீஸுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஜோசப் வீட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு அங்க நடக்கிற எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்த 19 வயசான கிறிஸ்டினுக்கும் அவங்களுடைய அம்மாவான எலிசபெத்துக்கும் அப்பா ஒரே ஆள் தான். ஜோசப்போட மகள் தான் இந்த எலிசபெத். அதாவது ஜோசப் தன்னுடைய சொந்த மகளையே பாலியல் ரீதியா துன்புறுத்தி அதன் மூலியமா கிட்டத்தட்ட 7 குழந்தைகளை பெற்றும் எடுத்திருக்காங்க. இந்த எலிசபெத்துக்கும் ஜோசப்புக்கும் பிறந்தவள் தான் 19 வயசான கிறிஸ்டின். எலிசபெத்த தன்னுடைய வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல 24 வருஷம் சிறை வச்சிருக்காரு. எலிசபெத்தோட அம்மா ரொம்ப நாளா தன்னுடைய மகள் காணாம தான் போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாமலே இருந்திருக்கு. ரொம்பவே மிஸ்டீரியஸான த்ரில்லிங்கான உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. April 9 ஆஸ்திரியால இருக்கிற ஆம்டட்டன் பகுதியில தான் இந்த ஜோசப் ஃபெர்சில் பிறந்திருக்காரு. இவருக்கு 21 வயசு இருக்கும்போது ரோஸ்மேரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணமும் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு மொத்தம் 7 குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதுல 3 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இந்த 4 பெண் குழந்தைகள்ல எலிசபெத்தும் ஒரு ஆள். எலிசபெத்துக்கு 11 வயசு இருக்கும்போது தான் முதல் முறையா ஜோசப் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து ஜோசப் கிட்ட இருந்து தவறான செயல்கள்லாம் இருந்ததுனால எலிசபெத் ஜோசப் கிட்ட இருந்து விலகியே இருந்திருக்கா. ஒரு முறை இவரோட தொல்லை ரொம்ப தாங்க முடியாததுனால தன்னுடைய 11வது வயசுலயே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடியும் போயிருக்கா. கிட்டத்தட்ட 14 நாள் கழிச்சு உள்ளூர் போலீஸ் மூலமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு இந்த ஜோசப். அதன் பிறகு எலிசபெத் தன்னுடைய மேற்படிப்பையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா இவளுக்கு 18 வயசு இருக்கும்போது ஜோசப் தன்னுடைய வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல டோர் மாற்ற வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்போதைக்கு எலிசபெத்தை பார்த்த ஜோசப் தனக்கு உதவி பண்ணும்படி தன்னுடைய மகளை கூப்பிட்டிருக்காரு. அந்நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்லாததுனால எலிசபெத்துக்கு ஒரு விதமான தயக்கம் அவளுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்திருக்கு. உதவி பண்ண வந்த எலிசபெத்தை பேஸ்மெண்ட் உள்ள தள்ளிவிட்டு அவளை அந்த ரூம்லயே லாக் பண்ணிடுறாரு இந்த ஜோசப். எலிசபெத் கத்துற சத்தம் வெளியே கேட்காத அளவுக்கு அந்த பேஸ்மெண்ட்டை இந்த ஜோசப் ரெடி பண்ணி இருந்திருக்காரு. இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வரத்துக்கான பாதை ஜோசப்புக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு ரகசியமா அந்த பேஸ்மெண்ட்டை கட்டமைச்சிருந்திருக்காரு. அதன் பிறகு ஜோசப் தன்னுடைய சொந்த மகள் கிட்டையே தன்னுடைய சித்து விளையாட்டுகள் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட ஆபாச படங்கள்லாம் போட்டு காட்டி அதனை பார்க்கவும் கட்டாயப்படுத்தி இருந்திருக்காரு. தன்னுடைய பொண்ணு காணாம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவையும் ஜோசப் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. தான் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெட்டரையும் ஜோசப் எலிசபெத் மூலியமா எழுத வச்சிருக்காரு. அந்த லெட்டர் ரோஸ்மேரிக்கு கிடைக்கிற மாதிரியும் ஜோசப் ரெடி பண்ணியிருக்காரு. தான் பொண்ணு காணாம போயிட்டா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே ரோஸ்மேரி ரொம்ப நாளா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜோசப் போலீஸ் கிட்ட தன்னுடைய மகளை காணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ரிஜிஸ்டர் பண்றாரு. ஒரு கட்டத்துல எலிசபெத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால போலீஸ் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடவும் செய்யறாங்க. அதன் பிறகு வாரத்துக்கு 3 நாள் பேஸ்மெண்ட்டுக்கு வரத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு இந்த ஜோசப். இந்த 3 நாட்கள்லயும் எலிசபெத் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வர 3 நாட்கள்லயும் அந்த பொண்ணுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரவும் செஞ்சிருக்காரு. இதன் விளைவா 1986 நவம்பர் மாசத்துல எலிசபெத் கர்ப்பமடையவும் செஞ்சிருக்காங்க.
அதன் பிறகு சரியா 10 மாசத்துல ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்கறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு கிறிஸ்டின் அப்படிங்கற பெயரையும் சூட்டுறாங்க. இப்படியே தொடர்ந்து ஜோசப் அந்த பொண்ணு மேல பாலியல் ரீதியான கொடுமைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். இதன் விளைவா 1990ல ஸ்டீபன் அப்படிங்கற ஒரு குழந்தையும் 1992ல லீசா அப்படிங்கற ஒரு குழந்தையும் பிறக்கறாங்க. குழந்தைகள் வளர வளர பேஸ்மென்ட்ல இருக்கிற இடம் பத்தாததனால அந்த பேஸ்மென்ட்ட மூணு குழந்தைகள் மற்றும் எலிசபெத் கொண்டு கையாலிய மண்கள் எல்லாத்தையும் தோண்டி அந்த இடத்தை அகலப்படுத்தவும் செய்றாங்க. அதன் பிறகு 1994ல மோனிகா அப்படிங்கற ஒரு குழந்தையும் 1996ல இரட்டை குழந்தைகள் ரெண்டு பிறக்குது. அந்த இரட்டை குழந்தைகள்ல ஒரு குழந்தை இறந்து போயிடுறாங்க. இன்னொரு குழந்தைக்கு அலெக்சாண்டர் அப்படிங்கற பெயரையும் வைக்கறாங்க. அதன் பிறகு 2002ல ஃபிளெக்ஸ் அப்படிங்கற ஒரு குழந்தையும் பிறக்குது. கிட்டத்தட்ட 7 குழந்தைகள் இதே மாதிரி பிறக்குது. அதன் பிறகு ஜோசப்புக்கு வயசானதனால குழந்தை பிறப்பது தடை செய்யவும் படுது. இந்த பேஸ்மென்ட்ல எலிசபெத் கூட கிறிஸ்டின், ஸ்டீபன் மற்றும் ஃபிளெக்ஸ் அப்படிங்கற மூன்று குழந்தைகளை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் ரோஸ்மேரி கிட்ட வளர்க்கப்படுது. ரோஸ்மேரிக்கு குழந்தைகள் எப்படி கிடைக்குதுன்னா, தன்னால வளர்க்க முடியல அப்படினு குழந்தைகளை கூடையில அவங்களோட வீட்டு வாசல்ல எலிசபெத் வச்சிட்டு போன மாதிரியான ஒரு செட்டப்பை ஜோசப் பண்ணி இருந்திருக்காரு. ரோஸ்மேரி பேர குழந்தைகளை கைவிட கூடாது அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக ரோஸ்மேரி அந்த மூன்று குழந்தைகளையும் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 24 வருஷம் பேஸ்மென்ட்லயே எலிசபெத் வாழ்ந்துகிட்டே வராங்க. அவங்களுக்கு தேவையான உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே ஜோசப் வாங்கி வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அந்த குழந்தைகளுக்கான படிப்பையும் எலிசபெத் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கிறிஸ்டினுக்கு 19 வயசு இருக்கும்போது அவளுக்கு உடல்நிலை ரொம்பவே சரியில்லாம போயிடுது. அதன் காரணமா அந்த பொண்ணு மயக்கமடையவும் செய்யறா. எலிசபெத் ஜோசப் கிட்ட ரொம்ப நேரம் கெஞ்சி இவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு கெஞ்சினதுனால ஜோசப் ஒரு வழியா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு ஜோசப்பே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல யாரோ இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்தா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாரு. சிறுநீர் பையில இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருந்ததுனாலதான் இந்த பொண்ணு மயக்கம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கறதும் தெரிய வருது. அதன் பிறகு ஜோசப் கிட்ட எலிசபெத் ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டே இருக்கா. தான் தன்னுடைய குழந்தைய பாக்கணும், என்ன தயவு செஞ்சு போக விடுங்க அப்படின்னு ரொம்ப நேரமா கெஞ்சினதுக்கு அப்புறம் ஜோசப் எலிசபெத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க. 19 வயசான கிறிஸ்டின் கிட்ட அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கு சரியா தெரியாததுனால அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க போலீஸுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பொண்ணு தன்னுடைய அப்பா பேரு ஜோசப் ஃபெர்சில் மற்றும் தன்னுடைய அம்மா பேரு எலிசபெத் ஃபெர்சில் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் சந்தேகப்பட்டு ஏற்கனவே இந்த பேர்ல ஒரு கேஸ் இருந்ததை ஞாபகப்படுத்தி சோதனை பண்ணி பார்க்கும் போதுதான் ஜோசப் பண்ண எல்லா வேலைகளும் போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஜோசப்பையும் எலிசபெத்தையும் போலீஸ் கைது பண்றாங்க. போலீஸ் சந்தேகத்தின் பேர்ல எலிசபெத் கிட்ட விசாரிக்கும் போது, என்னை எப்படியாவது இந்த அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, என்னை 24 வருஷமா வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு கீழே வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்தினா, ஆபாச படங்கள்லாம் பார்க்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி ரொம்பவே துன்புறுத்தினா அப்படின்னு தனக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அதன் பிறகு போலீஸ் ஜோசப் வீட்டுக்கு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை சோதனை பண்ணி பார்க்கும்போது அங்க நடந்த எல்லா விஷயங்களும் போலீஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள யாருமே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்பர் லாக் போட்ட டோர் எல்லாமே ஃபிட் பண்ணி ரொம்ப செக்யூரா இந்த பேஸ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ரெண்டு குழந்தைகளும் மீட்டெடுக்கப்படுது. இறுதியா ஜோசப் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்படுது. இன்னமும் ஜோசப் 85 வயசாகியும் சிறையிலேயே தன்னுடைய காலத்தை கழிச்சுக்கிட்டே இருக்காரு. எலிசபெத்தோட அம்மாவான ரோஸ்மேரி தன்னுடைய பொண்ணை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு அவங்க கூடயே வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு எலிசபெத் தன்னோட பெயரெல்லாம் மாத்திக்கிட்டு வேறொரு இடத்துல வாழ்ந்துகிட்டு வரதா சொல்லப்படுது. 24 வருஷம் யார் கூடயும் பேசாமலும் வெளியில போகாமலும் பழகாமலும் இருந்த இந்த பொண்ணு எந்த அளவுக்கு கொடூரங்களை அனுபவிச்சிருப்பா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை எலிசபெத்தோட பொண்ணு மயக்கமடையாம இருந்திருந்தா எலிசபெத்தோட வாழ்க்கை அந்த பேஸ்மெண்ட்குள்ளேயே முடிஞ்சு போயிருந்திருக்கலாம். 24 வருஷம் எலிசபெத்த பேஸ்மெண்ட் கீழே தான் வச்சிருக்கான் அப்படிங்கிறத தன்னுடைய மனைவியான ரோஸ்மேரிக்கு தெரியாத அளவுக்கு ஜோசப் பாதுகாத்துக்கிட்டே வந்திருந்திருக்காரு. எந்த அளவுக்கு இந்த பொண்ணு கொடூரங்களை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. எலிசபெத் ஃபெர்சிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.